நீங்க இன்னும் ரெட்டக் தம்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, என்னுடைய அப்டேட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடி பார்க்க போகிறது ரெட்மி ஒய் டூ மற்றும் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த ரெண்டு மொபைலோட கம்பரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 5.99 இன்சஸ் 18:9 ரேஷியோவில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 5.99 இன்சஸ் 18:9 ரேஷியோவில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலுமே டிஸ்பிளே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட வெயிட் பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 170 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 181 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இந்த மொபைலோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மற்றும் பிளாஸ்டிக் பாடியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைலோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மற்றும் அலுமினியம் பாடியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட சிம் ஸ்லாட் பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூவில் ரெண்டு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு போடலாம். ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோவில் ரெண்டு சிம் கார்டு அல்லது ஒரு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு போடலாம். தென் இந்த ரெண்டு மொபைலோட கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இதோட பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP வித் F2.2 அப்பர்ச்சர் மற்றும் 5 MP வித் எல்இடி ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இதுலேயும் டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP வித் F2.2 அப்பர்ச்சர் மற்றும் 5 MP வித் 2.2 அப்பர்ச்சர் எல்இடி ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூவில் 16 MP ப்ளஸ் எல்இடி ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோவில் 20 MP வித் F2.2 அப்பர்ச்சர் மற்றும் எல்இடி ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்மி ஒய் டூ விட ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த ரெண்டு மொபைலுமே 1080 பிக்சலில் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். தென் இந்த ரெண்டு மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மற்றும் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இதில் ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இதில் ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 7.2 நோவோட் கொடுத்துருக்காங்க. ரெட்மி ஒய் டூவில் தான் லேட்டஸ்ட் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயுஐ 9.5 கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயுஐ 9 கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 636 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த மொபைலோட பேட்ரி பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இந்த மொபைலோட பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 3080 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைலோட பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ரெட்மி ஒய் டூ இந்த மொபைல் ரெண்டு வேரியண்ட்ல வருது. 3 GB ரேம் மற்றும் 32 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 9999 ரூபாய்க்கு வருது. 4 GB ரேம் மற்றும் 64 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 13999 ரூபாய்க்கு வருது. ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைல் ரெண்டு வேரியண்ட்ல வருது. 4 GB ரேம் மற்றும் 64 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 14999 ரூபாய்க்கு வருது. 6 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ் உள்ள மொபைல் 16999 ரூபாய்க்கு வருது. தென் இந்த ரெண்டு மொபைலோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட்மி ஒய் டூ இந்த மொபைலோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மொபைலோட சாஃப்ட்வேர், இந்த மொபைலில் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலோட நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மொபைலோட கேமரா. இந்த மொபைலோட கேமராவை ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைலை கம்பேர் பண்ணேரும் இந்த மொபைலோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். தென்
ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைலோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த மொபைலோட கேமரா, இந்த மொபைலில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா 20 MP கொடுத்துருக்காங்க, பேக்கில் டியூல் கேமரா 12+5 MP டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் கேமராஸில் அப்பாச்சர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி Y2 இந்த மொபைலில் கம்பேர் பண்ணாலும் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்த மொபைலோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். தென் இந்த மொபைலோட நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த மொபைலோட சாஃப்ட்வேர், இந்த மொபைலில் ஆண்ட்ராய்ட் 7.1 தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மொபைலுமே அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் அப்படின்னு சொல்வேன். இந்த ரெண்டு மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மேலே கார்ட்ஸ் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரெட்டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்த்த கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.